ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் 2017 நடக்க போகிற தேர்வில் உளவியல் பகுதியில் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கலான்றதை பார்க்க போகிறோம். இதை வந்து பேசிக்கலி நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் வந்த ஒரிஜினல் உளவியல் குவெஸ்டின் எடுத்துகிட்டு அதன் அடிப்படையில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மொத்த உளவியல் வீடியோஸில் இது 15th வீடியோ, அண்ட் மொத்த வீடியோஸில் டோட்டலாக இந்த எக்ஸாம்க்காக வெளியிட்டிருக்க வீடியோவில் இது 21st வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா முதல் எண், அதாவது முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஒன் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் அப் டு n வரைக்கும் மொத்தம் இங்கே 3 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு கூட்டணும் நம்பர்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 5, இந்த நம்பர்ஸை கூட்டணும். அப்போ கூட்டுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுதான் வந்து என்னென்னா n into n plus 1 divided by 2. இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், சில பேர் மறந்துட்டுருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ சொல்கிறத கவனிச்சிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதன் அடிப்படையில் கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒரிஜினல் எக்ஸாமில். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 5, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட மதிப்பு அதிகபட்சம் எவ்வளோவா இருக்குது? 5 இருக்குது. அப்போ என் ஈக்குவல் டு நான் 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ பாருங்கள், என் ஈக்குவல் டு 5 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன வந்துட போகுது, என்ன்றது 5, அப்புறம் அதாவது என்ன்றது 5, அப்புறம் இந்த இடத்துல 5 வந்துடும். அப்போ என்ன்றது 5 ப்ளஸ் 1, எனக்கு இந்த இடத்துல 6 வந்துடும். ஏன்னா என்னோட மதிப்பு 5 ப்ளஸ் 1 6, டிவைடட் பை என்ன வருது எனக்கு 2. அப்போ இந்த 2 இந்த 6 கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு 3 டைம்ஸ் வரும். அப்போ 5 × 3 என்ன வரும், 15 கிடைக்கும். 5 × 3 என்ன வரும், 15, அவ்வளோதான். அப்போ 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 5 இதோட கூட்டுதல் கூட்டினீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற வேல்யூ வந்து 15. ஸோ அப்போது இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு, ஒரு டோட்டல் நம்பர்ஸ் வந்து ஸ்டார்டிங் 1 ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் கொடுத்துட்டு அதை ஆட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா, அதுக்கான ஃபார்முலா தான் n × n+1/2, சரிங்களா? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துட போகுது. அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1² 2² 3² up to n², அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்படி கொடுத்துருக்காங்க, 1² ப்ளஸ் 2² ப்ளஸ் 3² ப்ளஸ் 4² ப்ளஸ் 5² இப்படி கொடுத்துட்டு, அதாவது இப்படி எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் 1² 2² 3² அப் இந்த மாதிரி 5² அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக டாட் டாட் போட்டு கொடுப்பாங்க, சரிங்களா? அதாவது 1² 2² ப்ளஸ் போட்டுட்டு டாட் 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 அப்புறம் 5² அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க எக்ஸாம்பிள். சரி, அப்போது அகைன் இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, n × n+1 இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், n × n+1, சரிங்களா? n × n+1, அதுக்கப்புறம் 2n+1, த ஹோல் திங் டிவைடட் பை 6, அதான் இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கோம். n × n+1 × 2n+1 / 6, ஹோல் திங் டிவைட் பை 6. இப்போ எனக்கு என்ன வேணும், அப் டு 5² வரைக்கும் இருக்க நம்பர்ஸை ஆட் பண்ணால் என்ன வருமோ அது வேணும். அதாவது 1² ப்ளஸ் 2² ப்ளஸ் 3² ப்ளஸ் 4² ப்ளஸ் 5² எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய அந்த வேல்யூ என்னன்றது வேணும், ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ. இப்போ பாருங்கள், இதான் கடைசி எண். இந்த கடைசி எண் வந்து என்னென்னு இருக்குது, 5 இருக்குது. அப்போ இதுதான் எண், n = 5. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், என்னன்னு வர இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு 5, இந்த இடத்துல எனக்கு 5, இந்த இடத்துல எனக்கு 5, சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 5 அப்படி இங்கே எழுதுகிறேன், இன்ட்டு இந்த 5 ப்ளஸ் 1 என்ன வரும், 6, அப்புறம் இங்கே இன்ட்டு இது 2n, அதாவது 2 × 5 2 × 5 என்ன வரும், 10, 10 ப்ளஸ் 1 11, அப்புறம் ஹோல் திங் எல்லாத்தையும் சேர்த்து டிவைட் பை 6. அப்போ இந்த 6 கேன்சல் ஆகிடும், 2 6 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது 5 × 11 என்ன வரும், 55, அவ்வளோதான். 5 × 11 என்ன வரும், 55, தட்ஸ் ஆல். ஸோ அப்போது அப் டு 5² வரைக்கும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு கேள்வி கேட்டால் 55. அப்போ அதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக பாருங்கள், எனக்கு அகெயின் கியூப்ஸ் இங்கே இருக்குது. அகெயின் கியூப்ஸும் பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், 1³ ப்ளஸ் 2³ ப்ளஸ் 3³ டாட் 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 அப் டு எனக்கு 5³ வரைக்கும் என்ன வரும்னு கேள்வி கேட்குறாங்க எக்ஸாமில். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஃபார்முலா என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க, பாருங்கள், n × n+1 இது எல்லாத்தையும் டிவைடட் பை 2, அப்புறம் ஹோல் திங், அதாவது மொத்தமாக ஹோல் திங் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது 1³ எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் n³ வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது, n × n+1/2 ஹோல் ஸ்கொயர்.
ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இந்த n இன்ட் என் ப்ளஸ் ஒன் பை டூன்றது இங்கே இருக்கா? இங்கே இருக்குது பாருங்க. அதாவது இந்த ஃபார்முலாவுக்கு, அதாவது இந்த இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கிறது தான் இந்த கியூபோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது மனப்பாடம் பண்ண மாதிரி, ஏன்னா இதோட ஸ்கொயர், இது இதோட ஸ்கொயர் தான் இந்த வேல்யூ, சரிங்களா? ரைட். இப்போ பாருங்க, அப்போ எனக்கு 1 cube, 2 cube, 3 cube, up to 5 cube வேணும். அப்போனா என்ன வேணும்? ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்க, நமக்கு தான் ஆல்ரெடி வந்து 1 plus 2 plus 3 plus 4 plus 5, அது என்ன 15 கண்டுபிடிச்சிருக்கோம். எனக்கு என்னோட மதிப்பு என்ன? 5. என்னோட மதிப்பு இந்த இடத்துல 5. சரி, நம்ம இதுக்குன்னு தனியாகவே போட்டு பார்த்துருவோம். என்னோட மதிப்பு 5, இந்த இடத்துல என்னோட மதிப்பு 5. அப்போ 5, அப்புறம் இது n plus 1 னா 5 plus 1 6. அப்போ 5 into 6 டிவைட் பை எனக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது, ஏன்னா இந்த 2 வந்தது. அப்புறம் ஹோல் திங் ஹோல் திங் ஸ்கொயர். அப்போ இந்த 2 இந்த 6 கேன்சல் ஆன 3 times. இப்போ 5 into 3 = 15. அப்போ 15 ஸ்கொயர்னா என்ன? 225. அவ்வளோதான். நான் முன்னமே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் அட்லீஸ்ட் வந்து 20 வரைக்கும் நீங்கள் மனப்பாடமாக இருக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ 15 ஸ்கொயர்ன்றது என்ன? 225. அப்போ இதோட ஆன்சர் வந்து 225. அவ்வளோதான். ஸோ அப்போது இதன் அடிப்படையில் கேள்விகள் ஒரிஜினல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது எப்படி கேட்டிருக்காங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ மொத்தத்தில் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதை அடி இந்த இந்த வேல்யூஸ், அதாவது இந்த வேல்யூஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கும்போது நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். ஆனால் நேரடியாக இதை கேட்கணுன்ற அவசியம் இல்லை, இன்டைரக்டாக கேட்கலாம். அதை இன்டைரக்டாக எப்படிலாம் கேட்கலான்றதை நம்ம பார்க்க தான் போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த கேள்வி எடுத்துப்போம். இதை எப்படி இன்டைரக்டாக கேட்கலாம்? அதாவது முதல் கேள்வி, அதாவது முதல்ல இருக்கிறது 1 plus 2 plus 3 plus 4 plus 5 அப்படின்றத எப்படி கேட்கலான்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடிகாரம் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு அது ஒரு வாட்டி அடிக்குது, அப்புறம் 2 மணி காட்டும்போது 2 வாட்டி அடிக்குது, 3 மணி காட்டும்போது 3 வாட்டி அடிக்குது, 4 மணி காட்டும்போது 4 வாட்டி அடிக்குது, 5 மணி காட்டும்போது 5 வாட்டி அடிக்குது. அப்போ மொத்தத்தில் எனக்கு 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எத்தனை வாட்டி அடிச்சதுன்னு கேள்வி கேட்டால் இந்த ஃபார்முலா போட்டால் ஆன்சர் வந்துட போகுது. இப்போ ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போகிறாரு, அவர் வழியில் இருக்கவங்க எல்லாருக்கும் தானம் பண்ணுறாரு. தானம் பண்ணும்போது முதல் வர்றவருக்கு 1 ரூபா கொடுக்குறாரு, ரெண்டாவது வரவருக்கு 2 ரூபா கொடுக்குறாரு, மூணாவது வரவருக்கு 3 ரூபா கொடுக்குறாரு, நாலாவது வரவருக்கு 4 ரூபா கொடுக்குறாரு, அப்போ அஞ்சாவது வரவருக்கு 5 ரூபா கொடுக்குறாரு. மொத்தத்தில் அவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டால் இந்த மெத்தடில் போட்டால் ஆன்சர் வரப்போகுது. ஸோ அப்போது குவெஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனாக கேள்வி கேட்பாங்க, அதாவது நடைமுறை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களாக கேள்வி கேட்பாங்க, அது உங்களுக்கு போட தெரியணும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அவங்க அப்ளிகேஷனாக கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு போட தெரியணும். ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்வெஷ்சன்ஸும் கேட்குறாங்க. இப்போ வந்து நாம் அடுத்த கேள்விகள், அதாவது இந்த க்வெஷ்சன்ஸு, அதாவது இதை பேஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்குறாங்க, இதை பேஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்குறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ அப்போது இதை பேஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்குறாங்கன்றதுக்கு உதாரணம் சொல்லிவிட்டு ஆல்ரெடி. அப்போ இதை பேஸ் பண்ணி, இந்த ரெண்டுத்தை பேஸ் பண்ணி எப்படி ப்ராக்டிக்கலாக கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் க்வெஷ்சன் பார்த்துப்போம். இது ஒரிஜினல் எக்ஸாமில் வந்த கேள்வி பாருங்கள். 1 plus 2 plus 3 plus up to 10 கொடுத்துருக்காங்க, .. up to 10 ஈக்குவல் டு, அவங்களே நமக்கு கஷ்டப்பட வேணாம்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. 55 எனில் 55 எனில் 1 plus 2 plus 3 plus up to 10 வரைக்கும் 55 எனில், 1 cube plus 2 cube 1 cube plus 2 cube plus 3 cube plus up to .. plus 10 cube மதிப்பு என்ன? இதுதான் கேள்வி. நம்ம தான் தெரியும் நமக்கு என்னென்னா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னவோ அதை அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கிறது தான் இதோட வேல்யூ, அதானே? ஏன்னா ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2. அதே மாதிரி இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? அதே ஃபார்முலா தான், ஆனால் ஹோல் ஸ்கொயர் வருது, வரபோகுது. n into n plus 1 by 2 whole square. கேள்வி பாருங்கள், நீங்கள் கேல்குலேட் பண்ணி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கேள்வி கஷ்டப்படவானான்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையும் ஆட் பண்ணி 55 கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இதோட மதிப்பு இங்கே என்னவோ அதோட ஸ்கொயர் தானே? ஏன்னா 1 to 10 வரைக்கும் ஆட் பண்ணால் வரக்கூடியது என்னவோ அதோட மதிப்போட ஸ்கொயர் தான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா ஃபார்முலா ரெண்டுத்துக்கும் ஒன்று தான், இது வெறுமனே வரும், இது ஸ்கொயர் வரும், அவ்வளோதான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 55. அப்போ இதோட மதிப்பு திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 55. திஸ் இஸ் ஈக்குவல் டு 55னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எனக்கு என்ன வந்துட போகுது? 55 உள்ளே வந்துட போகுது, அதுக்கப்புறம் வெளியில் ஸ்கொயரு. அப்போ 55 ஸ்கொயர் தான் ஆன்சரு. இங்கே பாருங்கள், 50 ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. அப்போ எவ்வளோ ஈஸியான ஒரு க்வெஸ்சனை கேட்டிருக்காங்க பாருங்கள். இது இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒரிஜினல் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கேள்வி, சரியா? சரி, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த க்வெஷ்சன்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட்டு, அப்புறம் போலீஸ் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதே க்வெஷ்சனை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனாக, இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷனாக எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்குது பாருங்கள்.
இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு, ஆட் பண்ணா கவுண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இப்போ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்கே கலர் மாற்றிக்கிறேன், ஏன்னா கலர் மாற்றினா தான் பாயிண்ட் பண்ணுறது தெரியும். சரி, இப்போ பாருங்க இந்த ஸ்கொயர்ஸ் இருக்கு. என்னன்னா இங்கே என்னன்னா இப்போ இந்த ஸ்கொயர் இது ஒரு பெரிய ஸ்கொயர், அப்புறம் உள்ளுக்குள்ள சின்ன சின்ன கட்டங்கள் இருக்கு, ஸ்கொயர்ஸ் இருக்கு. மொத்தத்தில் இந்த பாக்ஸில் எத்தனை சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் இருக்கு, பெரிய பெரிய ஸ்கொயர்ஸ் இருக்கு, மொத்தத்தில் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இந்த சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணுறேன், ஒன்று ரெண்டு மூணு நாலு. அப்போ சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் நாலு ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்புறம் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்கொயர், பெரிய ஸ்கொயர் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய ஸ்கொயர் ஒன்று இருக்குது. அப்போனா சின்ன சின்ன ஸ்கொயர் நாலு இருக்குது, பெரிய ஸ்கொயர் ஒன்று இருக்குது, மொத்தத்தில் எத்தனை ஸ்கொயர் இருக்குது, அஞ்சு ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர்னு சொல்கிறது கட்ட கட்டமான பாக்ஸ், அதை நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போது இதை ரெண்டு பா இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸாக இருக்குதுன்னு நான் போட்டுடுறேன், எனக்கு அதே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அல்லது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, அப்போ நான் எப்படி போடுறது எனக்கு தெரியணும் கரெக்டாக. சரி, அதுக்கு தான் எங்கள் வழி சொல்ல போகிறேன். பாருங்க என்னென்னா ஒன்றுமே இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது பெரிய பாக்ஸு, அப்போது அது ஒரே ஒரு பாக்ஸ் தான். அடுத்து இருக்குது குட்டி குட்டியாக நாலு பாக்ஸு, அடுத்து இருக்குது நாலு. இதை நான் வேறு மாதிரி எப்படி எழுதலான்னா ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த நாலை வந்து டூ ஸ்கொயர்னு எழுதலாம், வேற ஒன்றுமே இல்லை. இந்த ஃபோரை நான் எப்படி எழுதலாம், டூ ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போனா இங்கே இருக்கிறது ரெண்டு பாக்ஸு, அதாவது ரெண்டுக்கு ரெண்டு கட்டம் கரெக்டுங்களா, ரெண்டுக்கு ரெண்டு கட்டம். அப்போனா என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறேன் நான், ஸ்கொயர்ஸ் வந்து அப் டு டூ ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர், ஒன் ஸ்கொயர்னா ஒன்று, டூ ஸ்கொயர்னா ஃபோர், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரப்போகுது, எனக்கு ஃபைவ் வரப்போகுது. அப்போ மொத்தத்தில் இந்த ஸ்கொயரில் இந்த இந்த பெரிய ஸ்கொயர் இருக்குது ஒன்று, அப்புறம் குட்டி குட்டியாக நாலு ஸ்கொயர்ஸ் இருக்குது. மொத்தத்தில் குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் பெரிய பெரிய ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு கேட்டால் அஞ்சு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே கேள்வியை அவங்க இப்படி கேட்கலாம், பாருங்கள் பாருங்கள் இது என்னது, த்ரீ இன்ட்டு த்ரீ, த்ரீ இன்ட்டு த்ரீ பாக்ஸு. அப்போ த்ரீ இன்ட்டு த்ரீனா நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் என்ன பண்ணணும், அப் டு த்ரீ ஸ்கொயர் வரைக்கும் ஆட் பண்ணணும். அப்போ அப் டு த்ரீ ஸ்கொயர்னா என்ன பண்ணணும், ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் என்னது த்ரீ ஸ்கொயர், அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை. ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர், அப்போ ஆட் பண்ணால் இதுக்கான பதில் வந்துடும். அப்போ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் இது என்னது ஒன்று, இது என்னது ஃபோர், இது என்னது நைன், எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, ஃபோர்டீன் கிடைக்குது, இதான் பதில் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர்ன்றது வந்து எனக்கு வந்து பாக்ஸஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் பாக்ஸ் அதிகமாகுது, எத்தனை பாக்ஸ் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு பாக்ஸ் இந்த சைடில், இந்த சைடில் நாலு பாக்ஸ். அப்போனா இது என்ன பாக்ஸ், இது ஃபோர் இன்ட்டு ஃபோர் பாக்ஸ். அப்போ நான் எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும், அப் டு ஃபோர் ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்கள், நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அல்லது நார்மலாக கூட நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம் சரிங்களா. ஃபார்முலா பாருங்கள் என்னது, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கும், ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் அப் டு என் ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் கரெக்டாக. அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் வந்துட போகுது, அவ்வளோதானே. ஸோ பாருங்கள் உங்களுக்காக நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சம்மு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்கொயர் இருக்கு, நான் ஃபோர் ஸ்கொயர், அப்போ ஃபோர் ஸ்கொயர்னு வரும்போது என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர், அவ்வளோதானே. அப்போது இது ஒன் ஸ்கொயர்லேருந்து ஃபோர் ஸ்கொயர் வரைக்கும் ஆட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது எனக்கு தெரியும், என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் அப்புறம் அகெயின் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை என்னது சிக்ஸு சரியா. அப்போது இந்த என்ன்றது என்னது பெரிய வேல்யூ, பெரிய வேல்யூ என்னது ஃபோர், ஃபோர் தானே பெரிய வேல்யூ. அப்போது அந்த ஃபோர், அப்போ ஃபோரு இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்னா ஃபோர் ப்ளஸ் ஒன், ஃபோர் ப்ளஸ் ஒன் என்ன ஃபைவு இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன், டூ என் ப்ளஸ் ஒன்னா இந்த டூ என் இங்கே இதில் ஃபோர் போடுறேன், டூ இன்ட்டு ஃபோர் என்ன எயிட்டு, டூ இன்ட்டு ஃபோர் என்ன எயிட்டு, எயிட் ப்ளஸ் ஒன் என்ன நைனு, ஏன்னா என்ன வேறு இடத்துல ஃபோர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்புறம் டிவைடட் பை என்ன வரணும் சிக்ஸு. பாருங்கள் இந்த சிக்ஸை நான் ரெண்டில் மூணில் அடிக்கலாம் கரெக்டாக, அதாவது இந்த சிக்ஸை நான் உங்களுக்கு புரியத்துக்காக பிரித்து காட்டுறேன், டூ இன்ட்டு த்ரீன்னு பிரிச்சுக்கலாம். இந்த டூவில் இந்த ஃபோர் அடித்தோன்னா ரெண்டு வாடி போகும், இந்த த்ரீயில் இந்த நைன் அடித்தோன்னா மூணு வாடி போகும். அப்போ மொத்தத்தில் எல்லாமே எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு கரெக்டாக. பாருங்கள் இப்போது எனக்கு கீழே இருக்க சிக்ஸ் மொத்தத்தில் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, ஏன்னா இந்த சிக்ஸை தான் நான் டூ இன்ட்டு த்ரீன்னு பிரித்து காட்டினேன். அந்த டூ இதில் அடித்தா டூ நாலு கீழே ரெண்டு போட்டால் ரெண்டு வாட்டி, அப்புறம் ஒன்பது கீழே மூணு போட்டால் மூணு வாட்டி. இப்போ பாருங்கள் ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு அவ்வளோதானே, ரெண்டு இன்ட்டு மூணு என்ன ரெண்டு இன்ட்டு அஞ்சு பாருங்கள், ரெண்டு இன்ட்டு மூணு ரெண்டு இல்லை இன்ட்டு அஞ்சு எப்படி வேணால் போடுங்க, எல்லாமே ஒன்று தான், ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து, பத்து இன்ட்டு மூணு முப்பது. அப்போ டோட்டல் எவ்வளோ முப்பது, தட்ஸ் ஆல். அப்போ இதோட பதில் என்ன, குட்டி குட்டியாக ஸ்கொயர்ஸு, அப்புறம் அதுக்கு அடுத்த லெவல் ஸ்கொயர்ஸ், எல்லா ஸ்கொயர்ஸும் சேர்த்தா மொத்தமாக எத்தனை ஸ்கொயர் இருக்குது, முப்பது ஸ்கொயர்ஸ் இருக்குது இதில், அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராக்டிக்கலாக இதை கேட்குறதா இருந்தால் இந்த மாதிரி கேட்கலாம், இந்த ஸ்கொயர்ஸை வச்சு ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த ஸ்கொயர்ஸ்க்கு எனக்கு யூஸ் பண்ண வேண்டியது என்னது, இந்த ஃபார்முலா, அவ்வளோதான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க சரிங்களா. அடுத்ததாக இன்னும்
இதே மாதிரி மாடலில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு மாதிரியும் கேட்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இங்கே ரெக்டாங்கிள் இருக்குது, ஸ்கொயர் கிடையாது, ரெக்டாங்கிள். சரிங்களா, ரெக்டாங்கிள். இது குட்டி குட்டியாக நாலு ரெக்டாங்கிள், அப்புறம் பெருசாக ஒரு ரெக்டாங்கிள். இப்போ கேள்வி கேட்குறாங்க என்னென்னா, இதில் எத்தனை விதமான ரெக்டாங்கிள் இருக்குது, இதில் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது, குட்டி ரெக்டாங்கிள்ஸு, பெரிய ரெக்டாங்கிள்ஸு, காம்பினேஷனில் வரக்கூடிய ரெக்டாங்கிள்ஸ், அந்த மாதிரி எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. எத்தனை விதமாக கம்பைன் பண்ணால் எனக்கு எத்தனை விதமாக ரெக்டாங்கிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, முதல்ல கேட்டது ஸ்கொயர், அதாவது சதுரம். முதல்ல கேட்டது சதுரத்தை மட்டும் எக்ஸாக்டாக கேட்டாங்க. சரிங்களா, எத்தனை சதுரங்கள் இருக்குது, குட்டி குட்டி சதுரங்கள், பெரிய பெரிய சதுரங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்க. இப்போ கேட்குறது பார்த்தீங்கன்னா சதுரம் கிடையாது, அதுக்கு பதிலாக ரெக்டாங்கிள் கேட்குறாங்க. இதில் ரெக்டாங்கிள் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு நார்மலாக எழுதி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள், ரெண்டு ரெக்டாங்கிள், மூணு ரெக்டாங்கிள், நாலு ரெக்டாங்கிள். அப்போது குட்டி குட்டியாக இருக்கிறது நாலு. அடுத்ததாக பாருங்கள், எனக்கு இந்த திசையில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இப்படி பாருங்கள், நான் அப்படியே பாருங்கள், ஒன்னையும் டூவையும் கம்பைன் பண்ணால் ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குமா? ஒன்று டூ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் எனக்கு இப்படி ஒரு நீட்டாக ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஒன்னையும் டூவையும் கம்பைன் பண்ணால் நீட்டாக ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். அதே மாதிரி நான் ஃபோரையும் த்ரீயும் கம்பைன் பண்ணால், அதே மாதிரி ஃபோரையும் த்ரீயும் கம்பைன் பண்ணாலும் எனக்கு பெருசாக ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். கரெக்டாக, அப்போனா ரெண்டு ரெக்டாங்கிள் கிடைக்குது. எந்த திசையில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திசையில் பார்க்கும்போது அப்போ ரெண்டு ரெக்டாங்கிள். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த திசையில் பார்த்தீங்கன்னா இப்படி கிடைக்குது. பாருங்கள், நான் எழுதி காட்டுறேன், இது த்ரீ, இது ஒன்று, இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தானே, இதுவும் எனக்கு என்னது ஒரு ரெக்டாங்கிள் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குது. அதே மாதிரி இந்த சைடில் அகெயின் என்ன வருது எனக்கு, இது ஃபோர், இது டூ, அப்போ இது ஒரு ரெக்டாங்கிள், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு ரெக்டாங்கிள், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு ரெக்டாங்கிள். அப்போ இங்கே என்ன வந்தது எனக்கு, அகெயின் டூ வந்துடுது. சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு குட்டி குட்டி ரெக்டாங்கிள் நாலு, அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள், இந்த சைடில் இருக்க ஒரு ரெக்டாங்கிள், மொத்தத்தில் ரெண்டு ரெக்டாங்கிள். அப்புறம் இந்த சைடில் ரெண்டு சேர்ந்தா ஒரு ரெக்டாங்கிள், அதே மாதிரி மேல் பக்கமாக ரெண்டு சேர்ந்தா ஒரு ரெக்டாங்கிள், அது ரெண்டு ரெக்டாங்கிள். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து பெரிய ரெக்டாங்கிள் ஒன்று, அதாவது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி, எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ஒரு பெரிய ரெக்டாங்கிள், அது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஆட் பண்ணி பாருங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது எனக்கு, நைன் கிடைக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, நைன் கிடைக்குது. சரியா, அதான் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ், சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட், எயிட் ப்ளஸ் ஒன் நைன். சரியா, சரி. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஒன்றுமே இல்லை, மொத்தமாக எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது, சின்ன சின்னதாக, இந்த சைடு டூ, இந்த சைடு டூ. அப்போது இது என்னது, டூ இன்ட்டு டூ. அப்போனா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுனா, க்யூப்ஸ் யூஸ் பண்ணும். அதாவது ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப், வேறு ஒன்றுமே இல்லை. ஒன் க்யூப்னா ஒன்று, டூ க்யூப்னா, டூ க்யூப்னா நான் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ, டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ, அதான டூ க்யூப் என்ன வரும், எயிட் வரும், அது எயிட்டு. அப்போ ஒன் க்யூப்னா ஒன்று, டூ க்யூப்னா எயிட்டு, மொத்தத்தில் ஆட் பண்ணால் என்ன வருது, நைன் வந்துடுது. அதான் நீங்கள் இருக்கு, ஃபஸ்ட்டு நான் சொன்னது நார்மலாக போட்டு காட்டினேன், ரெண்டாவது சொல்கிறது ஃபார்முலாவில் போட்டு காட்டுறேன். சரிங்களா, அப்போது இதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ரெக்டாங்கிளை கொடுத்துட்டு எனக்கு இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது, ரெண்டு பாக்ஸை கம்பைன் பண்ணால் ரெண்டு ரெக்டாங்கிளை கம்பைன், ரெண்டு குட்டி ரெக்டாங்கிளை கம்பைன் பண்ணால் ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குது. அந்த மாதிரி எத்தனை காம்பினேஷனில் எத்தனை ரெக்டாங்கிள் எனக்கு கிடைக்குது, எத்தனை விதமான ரெக்டாங்கிள் கிடைக்குதுன்னு கேள்வி கேட்டால் கவலையப்படாதீங்க, இது டூ இன்ட்டு டூவா, அப்போ என்ன பண்ணுங்கள், டூ இன்ட்டு டூனா ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ண போகிறீங்க, டூ க்யூப் வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதாவது ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப், ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப்னா என்ன வந்துட போது, என்ன வந்துட போகுது, ஒன் க்யூப்னா ஒன்று, டூ க்யூப்னா எயிட், ஆட் பண்ணால் நைன் வந்துடுது, அவ்வளோதான். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க, இதே பெருசாக கொடுத்துட்டாங்க, அப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமே, என்ன ஃபார்முலா சொல்லுங்கள் பாப்போம், மறந்துடக்கூடாது. சரியா, என்ன ஃபார்முலா, n இன்ட்டு என் ப்ளஸ் ஒன், அப்புறம் டிவைடட் பை என்ன வரணும், டூ, அப்புறம் என்ன வரணும், ஹோல் திங், அப்புறம் என்ன வரணும், ஹோல் திங் டிவை ஸ்கொயர். சரியா, அப்போ n இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆக போகுது, ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் த்ரீ க்யூப் ப்ளஸ் டாட் 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 அப் டு என் க்யூப் வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆக போகுது. கரெக்டாக, சரி. இப்போ பாருங்கள் அடுத்த சம் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த மாதிரி கொடுத்தா என்னது, இது ரெக்டாங்கிளாக இருக்குது, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால், த்ரீ இன்ட்டு த்ரீ, அப்போது த்ரீ இன்ட்டு த்ரீ அவ்வளோதானே, த்ரீ இன்ட்டு த்ரீனா நான் என்ன ஸ்கொயர் க்யூப் வரைக்கும் கண்டுபிடிக்கணும், ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் த்ரீ க்யூப் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ த்ரீ க்யூப் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்க போகிறது என்னது, இது உள்ள பெரிய ரெக்டாங்கிள், அப்புறம் குட்டி குட்டி ரெக்டாங்கிள், அப்புறம் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்க ரெக்டாங்கிள், எல்லாத்தையும் சேர்த்து எத்தனை ரெக்டாங்கிள் வருமோ அதுதான் இதோட ஆன்சரு. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துட போகுது, ரைட்டா. ஸோ பாருங்கள் நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன், சரிங்களா, பை டூ, அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர். என்னன்றது இங்கே என்ன, த்ரீ. அப்போது த்ரீ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் என்ன,
இந்த இடத்துல 3 தானே, அப்போ 3 பிளஸ் 1 என்ன 4 டிவைடட் பை இது 2. அடுத்து பாருங்கள் ஹோல் திங் என்னது எனக்கு ஸ்கொயரு, ரைட்டா, ஹோல் திங் ஸ்கொயரு பாருங்கள். அப்புறம் இந்த 2 இந்த 4 ரெண்டு வாடி கேன்சல் ஆகிடும், அப்போ எனக்கு 3 × 2 வரும், 3 × 2 6, அப்புறம் வெளியில் இருக்க ஸ்கொயரு 6 ஸ்கொயரு, அப்புறம் அடுத்தது என்ன 6 ஸ்கொயர் என்ன என்ன 36, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, 6 ஸ்கொயர் என்ன 36, தட்ஸ் ஆல். ஸோ அப்போது அவங்க இந்த ரெக்டாங்கிளை கொடுத்து கேள்விகள் கேட்டாங்கன்னா 1 cube 2 cube 3 cubeக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதே வந்து ஸ்கொயர்ஸை கொடுத்து கேள்விகள் கேட்டாங்கன்னா 1 square + 2 square + 3 square அதுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், சரிங்களா. அதே மாதிரி அவங்க ப்ராக்டிக்கலாக வந்து வேறு மாதிரியும் கேட்கலாம், எப்படி கேட்கலாம், இந்த 1 + 2 + 3 + up to n வரைக்கும் இருக்கிறத எப்படி கேள்வி கேட்கலான்னா, முதல் நாள் ஒருத்தர் 1 kilometer நடந்து போகிறாரு, ரெண்டாவது நாள் ஒருத்தர் 2 kilometer நடந்து போகிறாரு, அதே மனுஷன் 3rd நாள் 3 kilometer நடந்து போகிறாரு, இப்போ நான் அந்த மாதிரி 5 நாள் நடந்து போனால் எத்தனை கிலோமீட்டர் மொத்தத்தில் 5 நாளில் நடந்து போயிருக்காருன்னு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியணும். அப்போ இந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த 3 ஃபார்முலா அடிப்படையில் கேள்விகள் ஒரிஜினல் எக்ஸாம்லையும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வரப்போகிற தேர்வுலையும் அதை கொஞ்சம் அடுத்த லெவலில் கேட்குறதா இருந்தால் இப்போ நான் சொன்ன மாதிரி கேட்கலாம், சரிங்களா. அதனால் இதுக்கு தயாராக இருங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றத நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ், உங்களோட கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கட்டாயமாக கொடுங்க, ஸோ தட் ஒவ்வொரு வீடியோவும் என்னால் இன்னும் பெட்டராக என்னால் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான பயனுள்ள ஒரு வீடியோவோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. Till then, it's bye from Balaji. Take care of your preparation. All the best.